ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் ரஷ்யா விலாஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்று சாப்டர் 13 பார்ப்போம். கடல் வற்ற வேல் எறிந்தது. உக்கிர பெருவழுதி தருமங்கள் பல செய்து நல்லாட்சி செலுத்தி வந்தார். தம்முடைய கீர்த்தி பெருகுவதற்காக அஸ்வமேத யாகம் 90 செய்து முடித்தார். தன்னுடைய இந்திர பதவிக்கு ஆபத்து நெருங்கி கொண்டு வருவதை தேவேந்திரன் உணர்ந்தான். உக்கிரபாண்டியன் மேல் தேவேந்திரன் கடும் சினம் கொண்டான். மலைவளம் மிகுதியாக இருப்பதால் தான் பாண்டிய மன்னன் பல வேள்விகள் செய்ய முடிகிறது என்பதையும் உணர்ந்தான். பாண்டிய நாட்டின் வளத்தை குறைப்பதற்காக இந்திரன் ஒரு சூழ்ச்சி செய்தான். உடனே சமுத்திரராஜனாகிய வருணனை வரவழைத்து பிரளய காலத்திலே உலகை அழிக்கவல்ல பேரலைகள் கொண்ட கடலைப் போல கோபம் கொண்டு எழுந்து மதுரையை வளைத்து அழித்து விடுவாயாக என்று ஏவினான். பின் விளைவுகள் எதுவும் அறியாத பேதையான கடலரசன் இந்திரனிட்ட கட்டளையின்படி செயல்பட துணிந்தான். வளப்பம் மிகுந்த பாண்டிய நாட்டின் தலைநகராகிய மதுரையை விரைவிலேயே சூழ்ந்து கொண்டு அழிக்க துணிந்தான் கடலரசன். தன்னுடைய சுறாமீன் படை, ஆமைப்படை, அலைப்படைகள் முதலியவற்றுடன் மதுராபுரியின் மீது படையெடுத்தான். நள்ளிரவு நேரத்தில் மதுரையின் கிழக்கே கடல் பொங்கி பேரோசையுடன் நெருங்கிக் கொண்டிருந்தது. அப்போது உக்கிரவழுதி உறங்கிக் கொண்டிருந்தார். சிவபெருமான் சித்தர் வேடம் தாங்கி உக்கிரவழுதியின் கனவில் தோன்றினார். மாறனே, உனது பெருநகரை அழிக்கும் பொருட்டு கடல் பொங்கி வருகிறது. ஆகையால் நீ விரைந்து சென்று உன்னுடைய வேலாயுதத்தை எரிந்து வெற்றி கொள்வாயாக என்று கூறி மறைந்தார். உடனே உக்கிரபாண்டியர் தொழுது எழுந்தார். தான் கண்ட கனவினை உணர்ந்தார். அமைச்சரையும் அழைத்து கொண்டு விரைந்தார். பொங்கி பெருகி வரும் சமுத்திரத்தை கண்டு அளவற்ற ஆச்சரியம் அடைந்தார். அப்போது கனவில் தோன்றிய சித்தர் பெருமான் பாண்டியர் முன்பாக நேரே தோன்றினார். குமாரா, நீ சிறிதும் தாமதம் செய்யாதே. இந்த கடலானது உனக்கு பெரும் பகையாகவே வந்துள்ளது. அதனுடைய ஆற்றல் அழியும் வண்ணம் உனது வேலினை எரிந்து உலகினை காத்திடுவாயாக என்று மொழிந்தருளினார். அவ்வாறு உக்கிரவழுதிக்கு அறிவுரை கூறி அவருக்கும் மதுரை நகருக்கும் நேரே இருந்த பேராபத்தை போக்க வந்தவர் சோமசுந்தர பெருமானேயாவார். சித்தர் உருவில் வந்த சோமசுந்தர கடவுளின் மொழி கேட்டு உக்கிரபாண்டியர் தனது வேலாயுதத்தை எடுத்து வளஞ்சுழித்து கடல் மேல் எரிந்தார். அந்த வேல் கடலில் பட்ட மாத்திரத்திலேயே பழுக்க காய்ச்சிய இரும்பின் மேல் பட்ட சிறுநீர் துளி ஆவியாக மாறுவதைப் போல கடல் நீர் பூராவும் வற்றி போய்விட்டது. பொங்கி வந்த பெருங்கடல் உக்கிரபாண்டியர் கைவேலிடம் வலிமை இழந்தது. பாண்டிய மன்னரின் வேத வேள்வியை தடுத்து நிறுத்த சூழ்ச்சி செய்த தேவேந்திரன் எண்ணம் தோல்வியுற்றது. கடல் வற்றியதும் உக்கிரபாண்டியரின் அருகிலிருந்த சித்தமூர்த்தியும் மறைந்தார். அதே சமயம் சிவபெருமான் உமாதேவியாருடன் ரிஷப வாகனத்தில் அமர்ந்து வானத்தில் காட்சி தந்தருளினார். அத்திருக்கோலம் கண்ட மாறனும் தரையில் வீழ்ந்து வணங்கி திருக்கோயிலை அடைந்து மாளிகை திரும்பினார். அதன் பின்னர் மதுரை எம்பதிக்கு கடலுக்கும் இடையேயுள்ள விளைநிலங்கள் மற்றும் ஊர்கள் அனைத்தையும் சிவபெருமானுக்கே உரிமையாக்கி நல்லாட்சி செய்து வரலானார். நன்றி, வணக்கம். அடுத்த பகுதியில் பார்ப்போம்.